இன்றைய உணவு. அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 5 அருள்வாக்கு 9. அன்பிற்குரியவர்களே, அமைதியில் வாழ்வோர், அமைதியை ஏற்படுத்துவோர் யார் யார் என ஞானகுரு மாணவர்களிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு மாணவர்களுள் ஒருவன், பதில் இறைவனின் கட்டளைகளில் அடங்கியுள்ளது குருவே என கூறியவாறு, தன்னைத்தானே அன்பு செய்பவரும், தன்னை அன்பு செய்வது போல் பிறரை அன்பு செய்பவரும், தன்னை படைத்தவராம் கடவுளை அன்பு செய்பவரும் எப்பொழுதும் அமைதியில் வாழ்வார் என கூறினான். மற்றொரு மாணவனோ, பிறர் குற்றம் மன்னிக்கும் நல்ல மனம் படைத்தவர், அமைதியை ஏற்படுத்துவோர், இதுவும் இயேசுவின் போதனை என்றான். நன்று மாணவர்களே என கூறியவராய், அமைதியில் வாழ விரும்புவோர், அமைதியை ஏற்படுத்துவோரே கடவுளின் மக்கள் என அழைக்கப்பட தகுதி பெற்றோர் என கூறிட அமைதி காத்தனர் மாணவர்கள். போரினாலும் வன்முறையினாலும் விபத்துக்களினாலும் ஒருவருடைய இரத்தம் சிந்தப்படாமல் இருந்திட, நமக்காக பாடுகள் பல ஏற்று இரத்தம் சிந்தியவராய் சிலுவையில் தம் இன்னுயிரை ஒப்பு கொடுத்த இயேசுவிடம் வேண்டுதல் செய்வோம். தன்மனித அமைதியை, உலக அமைதியை வேண்டி பெறுவோம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு அமைதி அருள்வார், இந்நாட்டை உங்களுக்கு அளிப்பார். யோசுவாவின் நூல் அதிகாரம் 1 அருள்வாக்கு 13. மக்கள் தங்கள் சொந்த நாடுகளில் அமைதியில் வாழ்ந்திட அனைவருக்காகவும் வேண்டுதல் செய்திட இன்றைய நாள் இறையருளோடு கூடிய அன்பின் வாழ்த்துக்கள்.